தமிழக அரசியல் களத்துல நாம் தமிழர் கட்சி மிக வேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு இயக்கம் ஆனாலும் நாம் தமிழரால் தேர்தல் ரீதியாக எந்த வெற்றியும் பதிவு செய்ய முடியாத சூழல்ல நாம் தமிழர் கட்சியினுடைய எதிர்காலம் குறித்தும் நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த தேர்தலில் நடந்த செயல்பாடுகள் குறித்தும் நம்மிடம் பேசுவதற்காக நாம் தமிழர் கட்சியினுடைய மிக முக்கியமான பேச்சாளர்கள் ஒருவரான ஹிம்லர் நம்மோடு இருக்காரு வணக்கம் வணக்கம் ஓட்டு சதவீதம் பார்க்கிறோம் பாஜக பெரிய ஓட்டு சதவீதம் பெறாது அப்படின்னு தொடர்ந்து சீமான் பேசிக்கிட்டே இருந்தாங்க ஆனா பாஜக இந்த தேர்தல் களத்துல இப்பவே பத்து செய்த வாக்குகளை தொற்றுக்கோம் அப்படின்னு பாஜக பேச ஆரம்பிச்சிருக்காங்க பாஜக நல்ல ஓட்டு சேதம் பண்ணிச்சா நாம் தமிழர் கட்சியை விட்டே நாங்க கலைச்சிருவோம் பேசின ஆடியோக்கெல்லாம் வெளியாச்சு எப்படி பாக்குது நாம் தமிழர் கட்சி பாஜக வளர்ச்சி பாஜக பத்து விழுக்காடு வாக்குகள் நீங்க சொல்றீங்க நீங்க மட்டும் இல்ல செய்திகள் இன்னைக்கு வந்து அதை வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க பாஜக தமிழ்நாட்டுல பத்து விழுக்காடு வாக்குகளை பெற்று விட்டது பாஜக வளர்ந்து விட்டது அப்படின்னு நாங்க என்ன கேட்குறோன்னா பாஜக பத்து விழுக்காடு வாக்கு பெற்று பெற்றுவிட்டதுன்னு சொல்றீங்க இல்லையா பாஜகவினுடைய வாக்குகளா அந்த பத்து விழுக்காடு வாக்குகளும் மக்கள் பாஜக என்கிற கட்சிக்காக செலுத்திய வாக்குகளா பாஜக தனித்து போட்டியிட்டு இந்த பத்து விழுக்காடு வாக்குகளை பெற்றிருந்தது என்றால் அது பாஜக வாக்குகள் இன்னைக்கு பாஜகவினுடைய கூட்டணியில நீங்க பாமக என்கிற ஒரு பிரதானமான கட்சி இருக்கு பல கட்சிகள் ஒன்று சேர்ந்து நிக்குது அப்போ பாஜகவுக்கு மக்கள் செலுத்தக்கூடிய வாக்குகள் எல்லாமே பாஜக என்கிற அந்த கட்சிக்காக அந்த கட்சியினுடைய சித்தாந்தத்துக்காக அந்த கட்சியினுடைய தத்துவத்துக்காக அவர்களுடைய கடந்த பத்தாண்டு கால ஆட்சியினுடைய அந்த நல்லாட்சி கொடுத்து அவர்களுடைய திட்டத்துக்காக விழுந்த வாக்குகள் அல்ல அது வெறும் பாஜகனுடைய வாக்குகள் மட்டும் இல்ல பல கட்சிகளினுடைய வாக்கள் தான் பாஜக வந்து வாங்கியிருக்கு எப்படி நீங்க தமிழ்நாட்டில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோட கூட்டணி வைத்து அதிமுக வாக்குகளால் பாஜகவுக்கு நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைத்தார்களோ அதே போலதான் மற்ற கட்சிகளினுடைய வாக்கள் எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு பாஜக பத்து விழுக்காடு வாக்குன்னு சொல்வது அது ஒரு அது ஒரு மோசடி மோசடித்தனம் தேர்தல் ஜனநாயகம் அப்படிங்கிறது ஒரு கூட்டணி எல்லாம் உள்ளடக்கின ஒரு அம்சம் தானே சரி இப்ப நாம் தமிழர் வந்து கூட்டணி வேண்டாம் நிக்கிறீங்க நான் என்ன கேட்கிறேன் கட்சியை தொடங்கி கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்துல இருந்தே நீங்க தொடர்ந்து களம் காண்கின்ற இந்த இருபது ஆண்டு கால காலகட்டத்துல நாம் தமிழர் எந்த தேர்தல் வெற்றியும் பதிவு செய்ய முடியல ஒரு சட்டமன்ற உறுப்பினராவோ நாடாளுமன்ற உறுப்பினராவோ இன்னும் சொல்லப்போனா ஒரு கவுன்சிலர் தேர்தலில் தான் முதல் முறையா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் ஒருத்தர் ஜெயிச்சார் ஒரு ஒன்றிய கவுன்சிலர் பதவி அதை தாண்டி நாம் தமிழரால் என்ன செய்ய முடிஞ்சிருச்சு தமிழ் மண்ணல இப்போ அதுக்கு முன்னாடி இந்த பாஜக பத்து விழுக்காடு வாக்கள் இருக்கு இல்லையா அதை வந்து அப்படிதான் நீங்க பாக்கணும் அது வந்து அதை மறுபடியும் மறுபடியும் ஏன் சொல்றேன்னா இதை வந்து நீ என்ன செய்வாங்கன்னா அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு இந்த நிறைய செட் பண்ணுவாங்க பாஜக வளர்ந்துடுச்சு பாஜக பத்து விழுக்காடு வாக்கள் பெற்றுவிட்டது அப்படின்னு அப்படி கிடையாது இது பாஜகனுடைய வாக்கள் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது நீங்க எப்படி சொல்லணும்னா பாஜக கூட்டணி வாக்குகள்னு சொல்லுங்க அப்படிதான் அதை சொல்லணும் அது அது ஒரு செய்தி அதுக்கப்புறமா நாம் தமிழர் கட்சியினுடைய எதிர்காலம் அப்படிங்கிற நாம் கட்சி வெற்றி பெறவில்லை அப்படிங்கிறது அப்படி நாங்க அப்படி பார்க்கல நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றியாக நாங்கள் எதை பார்க்கிறோம் அப்படின்னா இதனால் வரை தமிழ்நாட்டு அரசியல் காலத்துல நீங்க வந்து கூட்டணி வைத்துதான் தேர்தலை சந்திக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்துச்சு அந்த நிலையை மாற்றி நாங்க முதல் முறையா ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் வர்றோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பதினாறு சட்டமன்ற தேர்தல் அந்த தேர்தல்ல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்காமல் தனித்து போட்டிடுவோம்னு சொல்லிட்டு தேர்தல் காலத்தில் நிற்கிறோம் அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் எல்லாம் தொடர்ந்து தனித்து நிக்கிறதுல வெற்றி தனித்து நின்று வெற்றி பெறதுல எங்களுக்கு அந்த நீங்க இருக்காங்க நான் உங்களுக்கு பதில் சொல்றேன் இப்ப ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் ஒரு விழுக்காடு வாக்களை பெற்றோம் அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நான்கு விழுக்காடு வாக்களை பெற்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு சட்டமன்ற தேர்தலில் ஏழு விழுக்காடு எல்லாமே தனித்து அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் இருக்கு பதினைந்து ஆண்டு கால இடைவெளியில அதுக்கே இவ்வளவு பெரிய தொயில் ஏற்படும் போது அது எப்படி வந்து மக்கள் கிட்ட இவ்வளவு தாமதமாக தானே போய் சேர்றது அது வந்து ஒரு நாம் தமிழருக்கு பின்னடைவு தராதா கிடையாது பின்னடைவே கிடையாது இல்ல எந்த பின்னடைவும் இல்ல நாங்க இப்போ என்ன என்ன சிக்கல் அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு இந்த ஒரு ஆறு புள்ளி எட்டு விழுக்காடு நீங்கள் குறிப்பிட்டது போல் அந்த ஆறு புள்ளி எட்டு விழுக்காடு மக்கள் மட்டும்தான் நாம் தமிழக கட்சியுடைய ஆதரவாளர்களாக இருக்கிறார்களா என்று பார்த்தாலும் அப்படி கிடையாது என்ன பிரச்சனை தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்னா ஜெயிக்கிற கட்சிக்கு வாக்கு செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில பெரும்பாலான மக்கள் இருக்கிறாங்க அது ஒரு பெரிய கூட்டம் இருக்கு பெரிய கூட்டம் இருக்கு நீங்க வந்து இப்ப பாஜக ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க இல்லையா நாங்க இருபத்தஞ்சு தொகுதியில நாங்க வெற்றி பெற இருபத்தஞ்சு விழுக்காடு வாக்களை பெற்றோம் ஆறு தொகுதிகளை வெற்றி பெற்று விடுவோம் ஏன் அந்த நரேட்டிவ் செட் பண்றாங்கன்னா வளருது நாங்க வளர்றோம் வளர்றோம் எங்களுக்கு வாக்கு செலுத்தினா நாங்கள் வெற்றி பெறுவோங்கிற ஒரு செட் அப்படி ஒரு குறிப்பிட்ட மக்கள் கூட்டம் கூட்டம் ஒரு பெரிய அந்த அந்த கட்சி வளரட்டு அவங்க வரணும் வளர்ந்துட்டாங்கன்னா நம்ம நம்ம வாக்கு செலுத்தினா வெற்றி பெறுவாங்கன்னா நம்ம ஓட்டு போடலாம் இல்லைன்னா ஓட்டு வீணாயிரும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கு அப்ப இந்த மக்கள் வந்து எப்போ வருவாங்க அப்படின்னா இன்னைக்கு ஏழு விழுக்காடு வாக்களை பெற்றுக்கிறோம் இந்த தேர்தலில் அதை தாண்டிடுவோம் நாங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக ஏற்கனவே நம்ம

ஒரு பெரிய விழுக்காடு மக்கள் நான் கட்சி ஆதரிக்கிறேன் நான் என்ன கேக்குறேன் நாலுல இருந்தோம் ஒன்றுல இருந்தோம் ஆறு புள்ளி எட்டு அஞ்சு இருந்தோம் இப்ப எட்ட தாண்டிட்டோம் ஒவ்வொரு பாராளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் ஒன்னு புள்ளி அஞ்சு ஒன்னு ரெண்டு இப்படி கூடி கூடி நீங்க ஒரு ஒரு ஆட்சி பிடிக்கிறதுக்கான ஒரு இருபத்தஞ்சு முப்பது சதவீதம் வர்றதுக்கு கிடையில உங்க நமக்கு எல்லாம் வயசாயிருமே இல்ல ஆய் ஆகட்டுமே எங்களால முடியலன்னா அடுத்த தலைமுறை வரட்டும் நாங்கள் கட்சி எதற்காக ஆரம்பித்தோம்னா நீங்க ஐம்பது ஆண்டு கால திமுக அதிமுக ஆட்சி நீங்க வந்து பாக்குறீங்க காங்கிரஸ் பாஜக ஆட்சி பாக்குறீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டு தமிழ்நாட்டை எடுங்க நீங்க கல்வியில முன்னேறிட்டோம் மருத்துவத்துல முன்னேறிட்டோம் இன்னைக்கு வரைக்கும் அரசு மருத்துவமனைகளை சமீபத்துல கூட ஒரு செய்தி பார்த்தேன் ஒரு முதிர்ந்த ஒரு எழுபது எண்பது வயது முதிர்ந்த ஒரு மூதாட்டிய அவருடைய மகள் வந்து தூக்கிட்டு போறாங்க இதுதான் நிலையாக இருக்கிறது இன்னைக்கு நாங்க நல்லாட்சியை கொடுத்துட்டோம் அதை கொடுத்தோம்னு சொல்றீங்க தரமான கல்வி இருக்கா முதல்ல நாட்டு மக்கள் எல்லோருக்கும் தரமான சமமான கல்வி இருக்க இருக்குதா இந்த நாட்டினுடைய முதலமைச்சருடைய பேரனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கல்வி அதே தரத்தோடு இந்த நாட்டுல உள்ள ஒரு ஏழை எளிய ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒருவனுக்கு ஒரு கூலி தொழிலாளியுடைய மகனுக்கு கிடைக்குதா கல்வி வியாபாரம் வியாபார மயமாக்கப்பட்டது மருத்துவம் வியாபார வணிகமாக்கப்பட்டிருக்கு எனக்கு உயிரை வைத்து விற்பனை செய்யறான் குடிநீர் விற்பனை பொருளாம் மாறிடுறேன் நீங்க நான் இல்ல நான் ஏன் சொல்றேன்னா நாங்கள் கட்சி ஆரம்பித்தது ஏதோ ஆட்சியை பிடிச்சிக்கிட்டு நாங்க எல்லாம் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு அப்படி கிடையாது இங்க ஒரு பெரிய ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது அடிப்படை அரசியல் அமைப்பு மாற்றம் தேவைப்படுகிறது அதை முன்னிறுத்தி நாங்க வர்றோம் அப்ப அந்த தத்துவத்தோடு அந்த ஒரு உன்னதமான ஒரு தத்துவத்தை முன்னிறுத்தி நாங்க களத்துல நிக்கிறப்போ நாங்க வந்து கூட்டணி வச்சு சமரசம் செஞ்சுட்டோம்னா நாங்கள் எந்த நோக்கத்திற்காக நாங்கள் கட்சி ஆரம்பித்தோமோ அதை செய்ய முடியாம போயிடும் அப்ப நாங்க தேர்தலுக்கு வந்தே வீண் இல்லையா எவ்வளவு நாள் வேணாலும் நாங்கள் காத்து இருக்கிறோம் தயாராக இருக்கிறோம் எங்களுக்கு அழிச்சிட்டு தானே இருக்கிறாங்க வரைக்கும் நாங்க பின்னால போகல இல்ல இருந்து ஏழு வரைக்கும் விஜய் வர்றாரு பாக்குறப்போ இப்ப உங்களை பாக்குறாங்க திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம் காங்கிரஸ் வேண்டாம் பிஜேபி வேண்டாம்ங்கிறவங்க உங்களை பாக்குறாங்க அதுக்கு உங்களுக்கு மாற்றா இன்னும் இப்ப நீங்க மாற்றா தெரியுறீங்க உண்மைதான் அடுத்த தலைமுறைக்கு இளைஞர்களுக்கு தெரியறீங்க அடுத்தது நடிகர் விஜய் மாறியாவங்க வரும்போது அவங்க பார்வையில கொஞ்சம் பேர் அந்த பக்கம் திரும்புவாங்க அந்த ஆபத்துல இருக்குதுன்னு சொல்லி திரும்ப இப்போ விஜய் அவர்கள் வர்றாங்க வரவே அவருடைய அரசியல் வருகையை ஆனா அவர் எந்த மாதிரியான ஒரு செயல்பாடை முன்னெடுத்து வைக்கிறாரு அவருடைய தத்துவங்கள் கோட்பாடுகள் என்ன அவருடைய கொள்கைகள் என்ன ஒவ்வொரு என்ன என்னட்ட பிரச்சனைகள் இருக்கு தமிழ்நாட்டுக்கு ஒவ்வொரு பிரச்சனையும் அவர் எப்படி அணுகுகிறார் இது எல்லாவற்றையும் வைத்து மக்கள் முடிவு செய்து கொள்வாங்க வரட்டும் நான் என்ன சொல்றேன் வரட்டும் எல்லாருமே வரட்டும் ஏற்கனவே ஏன் விஜய் அவர்கள் ஏன் வர்றாங்க அவர் வந்து ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய அரசியல் சரியில்லை ஒரு புதிய அரசியல் தேவை ஒரு மாற்று அரசியல் தேவை அப்படிங்கிற ரீதியில தான் அவர் வர்றாரு அப்ப அவரை போன்றவர்கள் வர்றது எங்களுக்கு வலிமை தான் அது எங்களுக்கு வந்து ஒரு கூட்டணி போயிடலாங்கிற ஒரு மனநிலைக்கு வந்து இல்ல அப்படி இல்லை அது இல்ல அது வந்து காலம் தான் முடிவு செய்ய வேண்டும் நான் ஏற்கனவே சொன்னது போல் அவர் வந்து இன்னும் கட்சி கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க அவருடைய ஒரு கொள்கை வரைவுகளையோ அவங்களுடைய கோட்பாடுகள் எதையுமே சொல்லல இன்னொன்னு நான் சொன்னது போல் பிரச்சனைகளை அணுகட்டு அவர் எப்படி நிக்கிறாருன்னு இப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாக்கு சதவீதம் தொடர்ந்து நாம் தமிழருக்கு கூடுதுன்றீங்க காயநேஸ்வரம் ஒரு பக்கம் வாக்கு சேதம் கூடட்டும் ஏதாவது ஒரு தொகுதியில ரெண்டாவது இடம் வந்துட்டோம் பாருங்க ஏதாவது ஒரு தொகுதியில மூணாவது இடம் வந்துட்டோம் பாருங்க அப்படி கூட இந்த தரவுகள் இல்லையே ஏன் அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வந்து இப்போ உதாரணத்துல பாரதிய ஜனதா சொல்றோம் பாரதிய ஜனதா வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துல வலுவாக இருக்கிறாங்க அதை தாண்டி மற்ற இடங்கள்லாம் எந்த அளவுக்கு பாஜக இருக்குன்னு தெரியும் காங்கிரஸ் எடுங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கிறாங்க இன்னும் ஒரு சில இடங்கள்ல இருக்கிறாங்க இப்போ பரவாயில்ல எல்லா கட்சிகளுமே ஒரு சில இடங்கள்ல குறிப்பிட்ட பகுதிகளில் அவங்க வந்து வலிமையா இருப்பாங்க ஆதிக்கமாக இருப்பாங்க நாம தமிழ் கட்சி அப்படி கிடையாது நீங்க கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரைக்கும் எல்லா இடத்துலையுமே சரிசமமான வாக்குகள் இருக்கிறது சரிசமமாக நாங்கள் வளர்ந்துட்டு இருக்கிறோம் ஒரு இடத்துல அதிகமான ஒரு வளர்ச்சி இன்னொரு இடத்துல குறைவான வளர்ச்சி அப்படி கிடையாது நீங்க ஒரு உடம்பு இருக்குன்னா என் உடம்புல வந்து இந்த வலது கை பெருசாவும் இடது கை சின்னதாக இருந்தா அது வந்து வளர்ச்சி கிடையாது அது நோய் நாம் தமிழ் கட்சி அப்படி கிடையாது உடல் முழுக்க இருக்கணும் சீரான ஒரு வளர்ச்சி இருக்கணும்னு நினைக்கிறோம் அப்ப எங்களுக்கு வந்து அது இருக்குது நீங்க வந்து சாதிய ஆதிக்கம் நிறைந்த பகுதியிலும் நாம் தமிழ் கட்சிக்கு சரியான ஒரு வாக்குதான் இருக்கு ஒரு மத ரீதியான ஆதிக்கங்கள் இருக்க அதிக அளவில் இருக்கக்கூடிய பகுதிக்கும் பகுதியிலையும் நாம் தமிழ் கட்சிக்கு வந்து சராசரியான ஒரு ஆவரேஜான அந்த மாற்று அரசியல் அது ஒரு மாற்று அரசியல் பேசுறீங்க அண்மையில கூட உளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு அந்த உயிரிழந்தவருடைய மனைவியவே வேட்பாளரானீங்க அந்த பிளவங்கோடு மக்களே பெரிதா ஆதரவு கொடுக்காத மாதிரி மாதிரிதானே இருக்கு அங்க உள்ள தேர்தல் முடிவுகளை நம்ம பாக்குறப்ப அப்ப மாற்றத்தை நீங்க விரும்புறீங்க நாம்தம்மர் கட்சி விரும்புறது இளைஞர்கள் விரும்புறாங்க மக்கள் விரும்பலையே வாக்காளர்கள் பெருசா மாற்றத்தை விரும்பலையா நான் அப்படி இல்ல நீங்க அப்படி பாக்க கூடாது நீங்க வந்து ஒரே தேர்தல்ல நீங்க வந்து வெற்றி பெறணும் அப்படி ரெண்டாயிரத்தி பதினாறுல தேர்தல் வந்து எம்ஜிஆர் வராது கட்சி கட்சி தொடங்க எம்ஜிஆர் அ நீங்க எங்களோட எம்ஜிஆர் வந்து ஒரு புகழ் பெற்ற ஒரு திரைக்கலைஞர் எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆரோட ரசிகர்களை வைத்து கட்சி ஆரம்பிச்சார் நாம் தமிழ் கட்சியான அவருடைய ரசிகர்களை வைத்து கட்சி ஆரம்பிக்கல நான் சீமானோட ரசிகர் எல்லாம் கிடையாது கட்சியில் யாருமே அவருடைய ரசிகனும் ஒன்றும் கிடையாது அவர் ஒரு கருத்தியலை வைக்கிறார் ஒரு தத்துவத்தை முன்னெடுத்து வைக்கிறார் அது சரின்னு நினைக்கிறோம் நாங்க அதான் சொல்றோம் இல்லையா நீங்க ஜெயிக்கிறவன் பக்கத்துல போய் நிக்கிறது இல்ல வீரம் யார் ஜெயிக்க வேண்டுமோ அவனை ஜெயிக்க வைக்க வேண்டும் அதுதான் வீரம் அந்த அடிப்படையில் நிக்கிறோம் மக்கள் மாறுறாங்க இல்லையா ஒரு விழுக்காட்டுல இருந்து ஏழு விழுக்காடு மாறி இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல அதே விளவங்கோடு தொகுதியில நாங்க வாங்குற வாக்குல வந்து வெறும் எழுநூறு எழுநூத்தி அதை விட குறைவு குறைவு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு சட்டமன்ற தேர்தலில் பனிரெண்டு பதிமூன்றாயிரம் வாக்குகள் நாங்க வாங்கியிருக்கிறோம் இந்த முறை அதை விட அதிகரிக்கும் அந்த வேட்பாளரே உங்ககிட்ட இருந்து இப்ப பாஜக போயிட்டாங்க அது போகட்டும் இல்ல பா அது என்ன ஒரு பிரச்சனை நாம் தமிழர்ல பெரும்பான்மையா இருக்கக்கூடியவங்க பெரும்பாலும் கொஞ்ச காலம் இருக்கிறாங்க அது ஏதோ ஒரு வேடம் தாங்கல் சரணாலயம் மாதிரி கொஞ்ச நாள் இருக்காங்க சரணாலயத்துல காத்தறிக்கிறேன் வேற பக்கம் போற மாதிரி தொடர்ந்து அது நிறைய பாக்குற நம்ம சமூக வலைதளங்கள்ல இல்ல அது நான் சொன்னது மாதிரி நாம் தமிழர் கட்சி அப்படிங்கறது வந்து நீங்க இதுல வந்து ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்புகளோடு இந்த கட்சியில இருந்தீங்கன்னா தாக்குப்பிடிக்க முடியாது இந்த கட்சியில வந்து யாரால் இந்த கட்சியில் நீண்ட நெடுங்காலம் இந்த கட்சியில பயணிக்கணும்னா ஏற்கனவே நான் சொன்னது போல் எங்களுடைய ஒரு நாங்க ஒரு தமிழ் தேசிய கோட்பாட்டை முன்னிறுத்தி எங்களுக்கு இந்த ஒரு தனித்துவமான தத்துவங்களை தத்துவ முழக்கத்தை முன்னிறுத்தி தனி கோட்பாடு சித்தாந்தத்தை வச்சு நாங்க நிற்கிறோம் அந்த சித்தாந்த தெளிவும் புரிதலும் யாரிடம் அதிக அளவில் தெளிவா இருக்கிறதோ அவங்களால இந்த பயணத்துல வந்து பயணிக்க முடியும் மற்ற அவங்க வந்து இப்படிதான் போவாங்க ஏதாவது எதிர்பார்ப்புகள் இருக்குன்னா இந்த கட்சியில வந்து பயணிக்க முடியாது தேர்தலுடைய புள்ளி உரங்கள் எட்டு சதவீதத்தை இந்த தேர்தல் தொடரும் நம்புறீங்க உறுதியாக ஒன்னும் மற்ற கருத்து இல்ல உறுதியாக அங்கீகாரத்தை நோக்கி நாம் தமிழர் உறுதியா தாண்டிடு உறுதியா தாண்டி அடுத்த இலக்கு என்ன நாம் தமிழர் சட்டமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் அதுல வந்து மிகப்பெரிய மாற்றத்தை தாக்கத்தை உண்மையிலே ஏற்படுத்தும் இப்ப ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி கடந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டினுடைய மூன்றாவது அரசியல் கட்சியா நாங்க வந்து உருவெடுத்தோம் அடுத்த சட்டமன்ற தேர்தல நாம் தமிழர் கட்சி எதிர்கட்சியாகவும் வரலாம் ஆளுங்கட்சியாகவும் கூட வரலாம் இல்ல அப்படி கிடையாது நான் அதான் நீங்க ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு புள்ளி ஐந்து ரெண்டு அதுதான் நான் சொன்னேன் நீங்க யாரோட கூட்டணியிலயும் சேர மாட்டீங்க அது தேவையில்ல கூட்டணி போயிட்டா பாஜக எதிர்ப்போட்டுகள் கணிசமான ஓட்டுகள் நீங்க பிரிச்சுறீங்க

நீங்க சின்ன கட்சி எப்போ ஆட்சி பிடிப்பீங்கன்னு கேட்குறீங்க ஆனால் வாக்களை பிரிக்கிறாங்க பிரிக்கிறாங்கன்னா அப்ப எங்களிடம் வலிமை இருக்கு இல்லையா மக்கள் இங்கே நம்ப எங்களை நம்புகிறார்கள் நீங்கள் வலு விளந்தவர்களாக இருக்கிறதால் உங்களுடைய வாக்களை எங்களிடம் இழக்கிறீர்கள் அப்ப நாங்க வலிமையாக இருக்கிறோம் தானே பொருள் அப்போ வந்து வந்துடும் அச்சம் எல்லாருக்குமே இருக்கு நாங்கள் தனித்து நிற்பது எல்லோருக்குமே அச்சம் இருக்கு இந்த தேர்தலில் கூட நாம் தமிழ் கட்சி கூட்டணி வேட்பாளர்களுக்கு மட்டும்தான் இல்ல அப்பா அச்சா இல்லை இல்லை

அதை எவ்வளவு விரைவில் கொண்டு வரதுக்கான செயல் யுத்திகள் சொல்ல முடியாது நம்ம வந்து எப்படி விரைவா நீளமோ அப்படின்னா இப்ப நான் நான் தனிப்பட்ட முறையில் நம்ம என்ன பாக்குறோம்னா இன்னும் கொஞ்சம் கூட கட்சியினுடைய உட்கட்டமைப்பை நம்ம வந்து வலிமைப்படுத்தணும் என்ன நீங்க மட்டும்தான் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு செயலாளர் வச்சிருக்கீங்க ஆமா ஆமா அது இப்ப பல பேர் அதை மாத்திட்டு இருக்கிறாங்க அதிமுக முதல்ல நம்ம தான் ரெண்டு தொகுதி ஒரு மாவட்டமா கொண்டு வந்தோம் மற்றவங்க அதை தான் பல இடங்களே நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல தான் எல்லாருமே என்னை பேசிட்டு இருக்காங்க அது அதுதான் நடந்துட்டு இருக்குது ஆனா வெளியே சொல்ல மாட்டாங்க அத இப்ப நம்ம என்னன்னா கொஞ்சம் கூடுதலா கட்சியினுடைய உட்கட்டமைப்பை வலிமைப்படுத்தணும் இருக்குது கடந்த காலங்களை விட கடந்த ஒரு ரெண்டு ஆண்டுகள்ல கட்சியினுடைய கட்டமைப்பு அது அதிக அளவில் வலிமைப்படுத்தப்பட்டிருக்கு இன்னும் கூடுதலா கட்டமைக்கப்படணும்னு நான் நினைக்கிறேன் என்னன்னா இப்போ நீங்க திமுக அதிமுகவுக்கு மக்கள் விரும்பி எல்லாம் வாக்கு செலுத்தல மக்களுக்கு விருப்பம் இல்லாமல் வெறுப்போடுதான் போய் வாக்கு செலுத்துறாங்க ஏன் இந்த கட்சிகள் இவ்வளவு ஒரு மோசடித்தனமான ஆட்சியை கொடுத்ததுக்கு அப்புறமும் இந்த கட்சிகளால் ஏன் அதிகாரத்திலேயே தக்க வைக்க முடிகிறது அப்படின்னா அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பு உட்கட்டமைப்பு அந்த ஒரு கட்சியினுடைய ஆணிவர் அப்படிங்கிறது ஒரு கட்சியினுடைய கிளை கிளை பொறுப்பாளர் தான் அந்த கிளை பொறுப்பாளரால் தான் அந்த வீடுகள் தோறும் மக்களோட நேரடியாக போக முடியும் அந்த ஓட் கன்வென்ஸ் பண்ணி கொண்டு வர கொண்டு வர முடியாது வாக்களை வந்து மாத்த முடியும் அப்ப அதை வந்து நாங்க கொஞ்சம் கூடுதலாக வந்து செஞ்சிட்டோம்னா உறுதியாக அந்த இடத்துல தான் கொஞ்சம் ஒரு சின்ன தொய்வு இருக்கு சரி செஞ்சுட்டோம்னா உறுதியாக வந்துடும் அதில் ஒன்றும் நிறைவா ஒரு கேள்வி மீண்டும் பாஜக ஆட்சி கட்டிலை நோக்கி நெருங்குது வலுவான எதிர்கட்சியா இந்தியா கூட்டணியும் வந்து அமையுது இதுல நாம் தமிழரோட இதே இல்லை எந்த விதமான பங்களிப்புமே இல்லாம வெறும் நீங்க ஓட்டு நீங்க சொன்ன மாதிரி வாக்கு சவீதம் கூடியிருக்கலாம் எல்லாம் பண்ணிருக்கலாம் ஜனநாயக திருவிழாங்கிறது தேர்தல்ங்கிறது ஒரு பெரிய திருவிழா சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம் இல்லை நாடாளுமன்றத்துல பிரதிநிதித்துவம் இல்லை ஓட்டு சவீதம் கூடியிருக்கு உங்களுடைய பார்வையில திருப்தியா இருக்கீங்க பட் இப்போ பாஜக மீண்டும் ஆட்சி கட்டியில் வந்திருக்கு காங்கிரஸ் வந்து ஒரு வலுவான எதிர்கட்சியா வரப்போது நாம் தமிழருடைய பார்வை என்ன எங்க பார்வை என்னன்னா நாங்க ஆரம்பத்துல நீங்க நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கறத வந்து பிரதமரை தேர்ந்தெடுக்கும் தேர்தலா பாக்காதீங்க மோடியா ராகுலான்னு பார்க்காதீங்க நாடு விடுதலை அடைந்து இத்தனை ஆண்டு காலத்துல பதினேழு பிரதமர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் இந்த பிரதமர்களால் இந்த கன்னியாகுமரி மண்ணுக்கோ தமிழ்நாட்டுக்கோ இந்த பிரதமர்களால் நமக்கு நடந்த நன்மைகள் என்ன இப்போ உதாரணத்து கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுங்க இந்த மாவட்டத்தினுடைய மலைகள் எல்லாம் உடைத்து நொறுக்கப்பட்டு கேரளாவுக்கு கடத்தப்படுது பத்தாண்டு காலம் மோடி பிரதமராக இருந்தார் தடுத்தாரா இல்ல இனி பிரதமராக வந்தால் தடுப்பாரா தடுத்து நிறுத்துவாரா இல்ல காங்கிரஸ் இந்தியா கூட்டணியின் ஒருவர் பிரதமராக வந்தால் தடுத்து நிறுத்தப்படுமா படாது அப்ப நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கறத எப்படி அணுகணும் அப்படின்னா இப்ப கன்னியாகுமரி மாவட்டம் இருக்கா கன்னியாகுரி நாடாளுமன்ற தொகுதியினுடைய பிரச்சனைகளை அறிந்து அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வையும் அறிந்து அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை தரக்கூடிய நாடாளுமன்றத்துல இந்த மண்ணினுடைய உரிமைகளுக்காக சமரசம் இல்லாமல் சண்டையிட்டு இந்த மண்ணினுடைய உரிமைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தலாகத்தான் இந்த தேர்தலை பார்க்கணும் நீங்க போய் மோடியா ராகுலான்னு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர கன்னியாகுமரி மட்டும் இல்ல ஒவ்வொரு தொகுதி வரைய நான் சொல்றேன் இதை மாத்துங்கன்னு சொல்ற கலாச்சாரமே தொகுதி சார்ந்த மனநிலை அப்படிதான் வரணும் அப்படிதான் வரணும் நீங்க வந்து அது அப்படி அப்படி வந்தால் தானே தீர்வு வரும் இல்லாம எப்படி நீங்க பாருங்க நம்ம பார்த்துட்டு ஆண்டு காலம் ஒரு மாற்றம் வரட்டும் ஒரு மாற்றம் வரட்டும் மக்களுடைய மனநிலையில் மாற்றம் வரணும் அது வருது மெல்ல மெல்ல வருது அது இன்னும் வேகம் எடுக்கும் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலம் இன்னும் சூடுபிடிக்கும் தேர்தல் ஆணையத்தினுடைய விகிதத்தின் அடிப்படையில் எட்டு சதவீத வாக்குகளை பெறுவோம் என்கிற ஒரு நம்பிக்கை நீங்க உங்களுடைய நேர்காணலில் தெரிவிச்சீங்க மீண்டும் மீண்டும் நிறைய கருத்துக்களை கருத்தியலை நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாடுகளை எப்படியெல்லாம் அது அடுத்த கட்டத்துல பயணிக்க போகிறது எப்படி தேர்தல் ஜனநாயகத்துல நாம் தமிழர் கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் ரியாக்ட் பண்ணியிருக்குன்னு பல்வேறு கோணங்களை பகிர்ந்துகிட்டீங்க உங்க நிறைவான நேரத்தை எங்களுக்கு ஒதுக்குறதுக்கு ரொம்ப நன்றி நன்றி நன்றி